ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் கோதுமை ரவைக்கு நான் ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இனிப்பு நல்லா அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த கப்பில் தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையும் ரவையும் அளந்து வச்சுருக்கேன் அதே கப்லேயே மூணு கப் தண்ணி விட்டுக்கலாம் கிஸ்மிஸ் முந்திரி ஏலக்காயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இந்த கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம இந்த கோதுமை ரவையை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் ரவைக்கு வந்து ஒன்றரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா அல்வா மாதிரி இனிப்பாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அளவாக வேணும் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் நாட்டு சக்கரையே போதும் அளவான இனிப்பாக இருக்கும் இப்போ நம்ம ரவையை எடுத்துட்டோம் இந்த கப்பில் தான் நம்ம ரவை அளந்தோம் அதனால ஒரே கப்பில் வந்து ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ இந்த ரவையை அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா கட்டி ஆகிடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே ரவையை சேருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு முக்கால் வாசிக்கு மேலே ரவை வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்தவுடனே தண்ணி வரும் அந்த தண்ணியிலே மீதமுள்ள கொஞ்சம் வெந்துடும் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக தான் வரும் பாருங்கள் அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வறுத்து எடுத்து வச்ச கிஷ்மிஷ் முந்திரி ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் திக்காயிரும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி வந்து திக்காயிரும் இப்போ நம்மளோட கோதுமை ரவா கேசரி அல்வா போல் நல்ல இனிப்பாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒன்றரை கப் ரவை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு கிடைக்கும் ஒரு கப்னால் அளவான இனிப்பு இருக்கும் மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மீண்டும்